36 முறை பச்சைக்கு பசுக்கு பசுக்கு பச்சைக்குன்னு கடித்தபடி, உதட்டை கடித்தபடி முத்தமிட்டிருக்கிறார். ஆனால் மிகச்சிறந்த ஆட்டக்காரி. ஏன்னா ஒவ்வொருத்தர் பல்லையாக பிடுங்கணும், பல் பிடுங்குறதுக்கு 3000 ரூபா கொடுப்பான். என்னத்த பெரிசாக வந்துட போகுது, இதுன்னா ஒரு படத்துலேயே 4 கோடி 5 கோடின்னு சம்பளம் வாங்கலாம்ப்பா. அதனால் சினிமாவுக்கு வந்தேன். ஒரு துணை நடிகையை வசப்படுத்தி தீர்த்தத்திலே மயக்க மருந்து கொடுத்து அவரை சுவை பார்த்திருக்கிறார். ருசி பார்த்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த துணை நடிகையை பயன்படுத்த செய்திருக்கிறார். இதனால் கோபம் பெற்றிருக்கிறார் அந்த நடிகை. நடிகைகள் ஒளிப்பதிவாளர் மேலே நேசமும் பாசமும் எப்போ காட்டுவாங்கன்னா, தன்னை மிகவும் அழகாக படத்தில் காட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க ஒளிப்பதிவாளரோட. இப்படி பல நடிகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம், எதுக்கு நம்ம போகலாம். முதல் முறையாக ஒரு நடிகையின் அம்மா எனக்கும் அந்த நடிகைக்கும் சம்மந்தம் இல்லை என்று மனம் உருகி ஒரு கடிதம். கதை வெற்றிமாறனுடையது அல்ல, சூரியுடையது. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்ல கதை திரைக்கியாக மாற்றினோம் என்று சொல்லியிருக்கிறார். அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, நடிகை உதட்டில் 34 முறை இச்சி இச்சி கொடுத்த ஜிவி பிரகாஷ், இதுதான் விவகாரத்துக்கு காரணமா. இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு பெரிய நோய் என்ன தெரியுமா, ஒரு நடிகரும் ஒரு நடிகையும் இல்லை சினிமாக்காரங்க விவகாரத்து பண்ணோம்னாக்கா அதோடு விட்டு தொலைய மாட்டோம். நோண்டி பிராண்டி பள்ளத்தை தோண்டி எதுக்காக எதுக்காகன்னு சொல்லி எதையாவது காரணத்தை போட்டு அந்த புகையை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் இதை பற்றி டோன்ட் கேர் ஆகி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் பல வருடங்களாக காதலித்த சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தார்கள். அவர்கள் விவகாரத்தை செய்யும் முன்னால் கொடுத்த அறிக்கையில், நாங்கள் இருவரும் மனமுத்து நண்பர்களாக பிரிகிறோம், விவகாரத்து செய்ய போகிறோம், எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வு அடுத்த கட்ட நேர்வுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் என்று மீடியாக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ மீடியாக்காரங்க அவர்களுக்கு கிடைத்த தகவல்படி அளந்து குட்டுகிறார்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பவானி ஸ்ரீ ஜிவி பிரகாஷோட தங்கச்சி, அவரும் ஜிவி பிரகாஷோட இருந்தார், நாத்தனாருக்கும் சைந்தவிக்கும் பிடிக்காமல் போச்சு, ஒரே சண்டை, வீட்டில் நிம்மதி இல்லை, ஒன்று பவானி ஸ்ரீயும் ஜிவி பிரகாஷ் அப்பாவையும் தனியாக வை, நாம் தனியாக கொடுத்து நடத்துவோம், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஜிவி பிரகாஷ்கிட்ட சைந்தவி சொன்னதாகவும் அதை ஜிவி பிரகாஷ் கேட்கலை, அதனால தான் விவரத்துன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, நடிகைகளுடன் நெருங்கிய உறவு வைத்து கொண்டிருந்தார் ஜிவி பிரகாஷ். படத்தில் மட்டும் காதலி இல்லை, அப்படி அவர் நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா என்ற படத்தில் ஜிவி பிரகாஷ் பிளேபாயாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் மனிஷா யாதவ் என்ற நடிகைக்கு முத்தம் கொடுக்க வேண்டிய காட்சி படமாக்கப்பட்டது. மனுஷன் ரீடேக்கு ரீடேக்கு ரீடேக்குன்னு போயிட்டே இருக்குது, டைரக்டருக்கு திருப்தியே இல்லை. கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தா 36 முறை மனிஷா யாதவ் உதட்டில் பச்சைக்கு பசுக்கு பசுக்கு பச்சைக்குன்னு கடித்தபடி, உதட்டை கடித்தபடி முத்தமிட்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ். இது கூட விவகாரத்துக்கு காரணமோ என்று கேட்கிறார்கள். இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, மனிஷா யாதவ் ஏற்கனவே திருமணமானவர். விஜய் அஜித்துடன் ஜோடி சேர சாய் பல்லவி மறுத்தாரா, அவரே பதில். நடிகை சாய் பல்லவி அவருடைய பட்டப்படிப்பு என்னென்னா டாக்டர், பல் டாக்டர். ஆனால் 5 வருஷம் படித்த படிப்பை பற்றி கவனம் செலுத்தாமல் சினிமாவுக்கு வந்துட்டார்.
ஏன்னா ஒவ்வொருத்தர் பல்லையா பிடுங்கணும், பல் பிடுங்குறதுக்கு 3000 கொடுப்பான். எங்கென்னத்த பெரிசாக வந்துட போகுது இதுன்னா, ஒரு படத்துலேயே 4 கோடி 5 கோடினு சம்பளம் வாங்கலாம்லா. அதனால் சினிமாவுக்கு வந்தார். ஆனால் மிகச்சிறந்த ஆட்டக்காரி. ஆரம்பத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய நடன நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார். அந்த நடன நிகழ்ச்சிக்கு நடுவர் பிரபுதேவா. சாய்வலைக்கு ரொம்ப ஆசை, பிரபுதேவாவோட எப்படியாவது ஒரு நடனம் ஆடிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் 2வது தான் வந்தார். நடன நிகழ்ச்சியில் 2வதாக வந்த சாய் பல்லவி இப்போ நடிப்பில் 1வதாக இருக்கிறார். ராமாயண திரைப்படத்தில் சீதையாக நடித்து கொண்டிருக்கிறார் சாய் பல்லவி. இந்தி படத்தில், இந்தி தமிழ் தெலுங்கு லொட்டு லோசுக்கு எல்லா மொழிகளையும் வெளிவரக்கூடிய அந்த ராமாயண படம் இந்தியாவிலே அதிகமான செலவில் உருவாக்கப்படுகிற படம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலேயும் நடிக்கன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்க மாட்டார், எல்லா படத்துலையும் நடிக்க மாட்டார். எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெளிவாக தெரிந்த பிறகுதான் படத்தில் அட்வான்ஸ் வாங்குவார். எனவே பல படங்களை இவர் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வருகிறார். இந்த அடிப்படையில் விஜய் மற்றும் அஜித் படங்களில் கதாநாயகியாக நடிக்க வந்த வாய்ப்பை உதறிவிட்டார், தள்ளிவிட்டார் என்று சாய் பல்லவி மீது ஒரு புகார் சொல்லப்பட்டது. இது பற்றி சாய் பல்லவியிடம் கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த வதந்திகளை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, வதந்திகளுக்கு நான் பதில் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா அந்த வதந்திக்கு பதில் சொன்னால் அந்த வதந்தி உண்மையாகிவிடும். அதனால் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இது அஜித் விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறனால நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், அஜித் விஜய் படத்தின் வாய்ப்புகள் எனக்கு வரவில்லை, வராத போது நான் எப்படி ஒதுக்குவேன் என்று சொன்னார் சாய் பல்லவி. கருடன் கதை எழுதியவர் வெற்றிமாறனா? இல்லை என்கிறார் கருடன் படத்தின் டைரக்டர். ஆரம்பத்தில் விடுதலை 1 படத்தை எழுதி இயக்கியவர் வெற்றிமாறன். அந்த படத்தில் தான் நகைச்சுவை நாயகனாக இருந்த சூரி கதாநாயகனானார். இப்போது விடுதலை 2 பாகம் படப்பிடிப்பு வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இடையிலே கருடன் என்ற படத்திலே நடித்து இப்போது சமீபத்தில் திரைக்கு வந்திருக்கிறது அந்த படம். அந்த படம் வசூலில் நல்ல சாதனை பெற்று வருகிறது. நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி நகைச்சுவை நடிகராக இருந்தபோது கிடைத்த புகழை விட இந்த படத்தில் நாயகனாக அவருக்கு நல்ல பெயர் கிடைச்சிருக்கு. நான் படம் பார்த்தேன், மிக அருமையாக நடித்திருந்தார் சூரி. நான் எதிர்பார்க்கல, சூரியிடம் இவ்வளோ பெரிய நடிப்பு திறமை என்று இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரம்மாதம் நடித்திருந்தார். பொதுவாகவே அது என்எஸ்கேயில் தொடங்கி கவுண்டமணி, செந்தில், சுருளிராஜன், விவேக், யோகி பாபு, ஏன் நம்ம சூரி வர, எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு சினிமாவில் நேச்சுவல் நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி, செந்தில், யோகி பாபு மற்றும் வடிவேலு அளவுக்கு சூரி தன்னுடைய நடிப்பை காமெடியில் தரவில்லை. மிகப்பெரிய குபீர் சிரிப்புலாம் வந்து சூரியக்கிட்ட எடுபடாது. குறிப்பிட்ட ஒரு 3 படங்களில் அவருடைய நடிப்பு மிகச்சிறப்பாக அமைந்தது உண்மை. ஆனால் அவர் நகைச்சுவை நடிகராக இருந்து நம்முடைய மனதை கவர்ந்ததை விட கருடன் படத்தில் அவர் நடித்த நடிப்பு மிக அருமையாக இருந்தது. அதுவும் பொதுவாக இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து சீரியஸ் ரோல், அதாவது அழுகிற ரோல் பண்ணாங்கன்னா எங்கேயாவது ஒரு சிரிப்பு வந்துடும். மனுஷன் நடிச்சிருக்கான் பாருங்கள், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கதற கட்டம், வில்லனில் வில்லனை காலை மடக்கி செய்கிற அழுக, உண்மையிலே மனதை கசக்கி பிழிந்து விட்டார் சூரி. சோக நடிப்பில் ஒரு வெற்றி கொடி கட்டி விட்டார் சூரி என்று தான் சொல்ல வேண்டும். சரி, மேட்ருக்கு வருவோம். ஆரம்பத்தில் தன்னை கதாநாயகியனாக்கிய வெற்றிமாறனுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக கருடன் படத்தின் கதை வெற்றிமாறன் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் கெட்டிக்காரம் முழுக்க 8 நாள் தானே, 9 நாள் தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த அடிப்படையில் கருடன் படத்தை எழுதி இயக்கிய இயக்குனர் துரை செந்தில்குமார் என்ன சொன்னார்னா, எங்கிட்ட வந்து ஒரு சூரி ஒரு நாட்டு சொன்னார், ஒரு கதை சொன்னார், மிகவும் அருமையாக இருந்தது. அந்த கதையைத்தான் நான் என்னுடைய உதவி இயக்குனர் குழுவுடன் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை திரைக்கதை அமைத்து இன்றைக்கு கருடன் படமாக கொடுத்துருக்கிறோம். இந்த கருடன் திரைக்கதையில் சில மாற்றங்கள் சொன்னார் வெற்றிமாறன், அவ்வளவுதான்.
கதை வெற்றிமாறனுடையது அல்ல, சூரியுடையது. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்ல கதை திரைக்கையாக மாற்றினோம் என்று சொல்லியிருக்கிறார் துரை செந்தில்குமார். கர்ணன் பட நாயகி ஒளிப்பதிவாளரை திருமணம் செய்து கொள்கிறார். கர்ணன் படத்தில் தனுஷின் ஜோடியாக நடித்தவர் ரெஜினா விஜயன். இவர் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார், மலையாள படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் நடித்த சில படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் டோபின் தாமஸ். நடிகைகள் ஒளிப்பதிவாளர் மேலே நேசமும் பாசமும் எப்போ காட்டுவாங்கன்னா, தன்னை மிகவும் அழகாக படத்தில் காட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க ஒளிப்பதிவாளரோட. அப்படித்தான் ஊர்வசி நாயகி ஷோபா பாலுமகேந்திரட்டை அமர்ந்தார். அதேமாரி தான் தேசிய விருது வாங்கின அர்ச்சனா பாலுமகேந்திரட்ட மயங்கினார். இப்படி பல நடிகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம், எதுக்கு நமக்கு வம்பு விட்டுவோம். அதே போல் டோபின் தாமஸ் மனதில் இடம்பெற்றார் ரெஜிஷா விஜயன். இருவரும் பல இடங்களில் காதல் பாட்டு பாடினார்கள். விரைவில் ரெஜிஷா விஜயனுக்கும் டோபின் தாமஸுக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது என்று மலையாள பத்திரிகைகள் கொட்டை எழுத்துக்களை பிரசுரித்திருக்கிறது. சூர்யா 44 படப்பிடிப்புக்கு செல்லும் முன் கோவில் தரிசனம் செய்த சூர்யா. நடிகர் சூர்யா ஆன்மீகவாதி. வெளியில் பேசும்போது நடிகர்கள் நான் பெரியார் தொண்டர் அதாக்கும் இதாக்குன்னு பேசுவாங்க, ஆனால் பயம் வரும்போது கோயிலுக்கு போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் சூர்யா 44வது படம் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னால் நடிகர் சூர்யா சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். ஜோதியா அவருடைய மனைவி மும்பையில் இருப்பதால் வரவில்லை. சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய காதலை போட்டு வைக்கணும். காளியாம்பா கோயிலில் பணியாற்றிய அர்ச்சகர் ஒருவர் தான், அவர் பேர் முனுசாமி. ஒரு துணை நடிகையை வசப்படுத்தி தீர்த்தத்திலே மயக்க மருந்து கொடுத்து அவரை சுவை பார்த்திருக்கிறார். ருசி பார்த்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த துணை நடிகையை பயன்படுத்த செய்திருக்கிறார். இதனால் கோபமுற்றிருக்கிறார் அந்த நடிகை. அது மட்டும் இல்லை, பூசாரி முனுசாமியுடைய உறவால் வயிற்றில் கரு உண்டாகி இருக்கிறது. நான் குழந்தை உண்டாயிட்டு வயிற்றில் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த சோசிய அந்த பூசாரியை கேட்டால் மாட்டேன்னு மறுத்துருக்காரு. துணை நடிக போலீஸுக்கு போய் இப்போ ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு பூசாரி. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரியாது போல் இருக்கிறது. எனக்கும் பிக்பாஸ் தனலட்சுமிக்கும் எந்த உறவும் இல்லை அம்மா, பகிரங்க கடிதம். பொதுவாக நடிகைகள் தான் அம்மாவுக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பல நடிகைகள் இப்படி பத்திரிகையாளரிடம் புகார் சொல்லியிருக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு நடிகையின் அம்மா எனக்கும் அந்த நடிகைக்கும் சம்மந்தம் இல்லை என்று மனம் உருகி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த நடிகை எவ்வளோ பாடுபடுத்தியிருக்கும் இல்லை எப்படி கெட்ட பேர் வாங்கியிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா நடிகை என்னுடைய நடிகைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, நடிகை என் பேர சொல்லி எங்கேயாவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க என்று கடிதம் கொடுத்துருக்கிறார். இந்த தகவலை சொன்னது அம்மா கூட இல்லை, மகள் நடிகை தான் சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் தனலட்சுமி. சமீபத்தில் பிக்பாஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பிக்பாஸில் நடிகைகள் அல்லாத கேட்டகரியில் கலந்து கொண்ட டிக்டாக் புகழ் தனலட்சுமி. அங்கே பிக்பாஸில் அவர் வர்ற நாளிலெல்லாம் பயங்கர சண்டையாக இருக்கும். வாயாடி தனலட்சுமி என்றே பெயர் வைத்தார்கள் பிக்பாஸ் குழுவினர். இந்த டிக்டாக் பண்ணுற நடிகைகள் எல்லாருமே வாய் அதிகம், ரொம்ப நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் பிக்பாஸில் நுழைஞ்ச போது தனலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து புடவை வாங்கி விற்பாங்க, புடவை வாங்கினவங்க யாரும் காசு கொடுக்கல, அதனால் கடனாளி ஆகிட்டார்கள் என்று சொன்னார்கள். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் இப்போ பிக்பாஸ் தனலட்சுமியுடைய அம்மா எனக்கும் பிக்பாஸ் தனலட்சுமிக்கும் எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை என்று கடிதம் கொடுத்துருக்கிறார். இந்த தகவலை பிக்பாஸ் தனலட்சுமியே சொல்லியிருக்கிறார். நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் டெஸ்ட் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.